செய்திகள் தொடர்கின்றன ஆம்பூர் ஷூ கம்பெனி ஒன்றில் எழுநூறு தொழிலாளர்கள் திடீரென்று பணி நீக்கம் செய்யப்பட்டதால் கடந்த மூன்று நாட்களாக அனைத்து தொழிலாளர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த சோலூர் கிராமத்தில் தனியார் ஷூ கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது இதில் கடந்த நான்கு மாதமாக ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் கூலி உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்களில் எழுநூறு பேரை அந்த ஷூ கம்பெனி நிர்வாகம் திடீரென்று பணி நீக்கம் செய்தது இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கடந்த மூன்று நாட்களாக அந்த நிறுவனத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆம்பூர் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்கிறது குடியாத்தம் அருகே வீட்டு உபயோக சிலிண்டர் வெடித்ததில் ஒன்பது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்ட அடுத்த கீழ்தட்டாங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த சந்திர ரெட்டி என்பவரின் வீட்டில் திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கு பெண்கள் சமையல் செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் ஒன்று வெடித்தது இதில் அங்கிருந்த குழந்தை உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் மகாலட்சுமி பூபதி அம்மாள் வித்யா ஆகியோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பள்ளிகொண்டா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை குறித்து இந்திய மருத்துவ மத்திய மையக்குழு ஆய்வு மேற்கொண்டது பாளை சித்தா கல்லூரியில் போதுமான வசதிகள் இல்லை என்று கூறி புதிய மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதையும் மீறி கவுன்சிலிங் மூலம் நடப்பாண்டுக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் எனினும் அவர்களுக்கான வகுப்புகள் நடக்கவில்லை இதனை கண்டித்து மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் எட்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த வருகின்றனர் இந்நிலையில் இங்கு ஆய்வு மேற்கொண்ட இந்திய மருத்துவ மத்திய மையக்குழு சித்தா கல்லூரியில் தற்போது குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்க அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் எனினும் இது தொடர்பாக இறுதி முடிவை மத்திய அரசின் ஆயுஸ் என்ற அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் அந்தந்த அரக்கோணம் அருகே வெளிமாநில மதுபானம் கடத்தி வந்த நபரை மடக்கி பிடித்த பெண்கள் மற்றும் செய்தி சேகரித்த செய்தியாளர்களை காவல்துறையினர் மிரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரக்கோணம் அடுத்த கோணலம் கிராமத்தில் மதுவால் பலர் சீரழிந்து வருவதாக கூறி பொதுமக்கள் பல போராட்டங்கள் நடத்தியதால் அந்த பகுதியில் இருந்த அரசு மதுபான கடை அகற்றப்பட்டது இந்நிலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து மதுபான வகைகள் கடத்தி வரப்பட்டு அந்த பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பல தடவைகள் புகார் அளித்துள்ளனர் எனினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் திருட்டு மதுபானம் விற்கும் நபர்களை பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்தாலும் காவல்துறையினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று அந்த பகுதிக்கு வெளிமாநில மதுபானம் கடத்தி வந்த நபரை வளைத்து பிடித்த பெண்கள் உடனடியாக செய்தியாளர்களுக்கு தகவல் அளித்தனர் பின் அங்கு வந்த காவல்துறையினர் மதுபானம் கடத்தியவர்களை பிடித்த பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களை மிரட்டினர் அப்போது கூடியிருந்த பெண்கள் காவல்துறையினரை கண்டித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை போலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் போலூர் அருகேயுள்ள எடப்பறை கிராமத்திற்குள் நேற்றிரவு புகுந்த காட்டு யானைகள் அங்கிருந்த பயிர்களை நாசப்படுத்தியுள்ளது அப்போது அறுவடை செய்த மணிலாவுக்கு காவல் காத்து கொண்டிருந்த விவசாயிகள் இரண்டு பேர் மீது யானைகள் தாக்கியதில் கணேசன் என்ற விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரை காப்பாற்ற முயன்ற மேலும் இரண்டு விவசாயிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பதினைந்து நாட்களாக அந்த பகுதியில் காட்டு யானைகளின் தாக்குதல் தொடர்வதால் விவசாயிகள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் அவங்க காலம் மேய்ச்ச உடனே அவங்க பேரண்ட் தூக்கி காய்ச்ச உடனே அவனா உடையாந்து எங்களுக்கு தகவல் சொன்னது ஊர் உள்ள மணி ஒன்பதே முக்கால் மணிக்கெலாம் எங்களுக்கு தகவல் சொன்னது அவர் தான் அவங்க பேரன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஓடியாந்துக்கிறான் தப்பிச்சு பீகார் அஞ்சல் துறை ஏற்பாட்டில் பழமையான தபால் முத்திரை கண்காட்சி தலைநகர் பாட்னாவில் தொடங்கியுள்ளது இதில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட உலகின் முதலாவது முத்திரை இந்தியாவில் முதன் முதலில் வெளியிடப்பட்ட முத்திரை உலகில் மிகவும் விலைமதிப்பற்றதாக கருதப்படும் தலைக்கிழாக அச்சிடப்பட்ட முத்திரை மற்றும் மகாத்மா காந்தி தொடர்பான முத்திரைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பீகாரின் வரலாறு தொடர்பான பல முத்திரைகளும் இங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி மூலம் வரலாறு கலாச்சாரம் அரசியல் மரபுகள் சுதந்திர போராட்டங்கள் தொடர்பான பல அரிய தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என விழா ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியை அந்த மாநில ஆளுநர் தேவானந்த் கன்வர் தொடங்கி வைத்தார் ஆச்சரியம் ஆனால் உண்மை ரோபோக்கள் நடனம் ஆடுவதை நாம் திரைப்படங்களில் பார்த்துள்ளோம் கிராஃபிக்ஸ் உத்தியுடன் உருவாக்கப்படும் ரோபோ நடனம் நம்மை வியப்பில் ஆழ்த்துவது வழக்கம் ஆனால் இங்கு ஒரு இளைஞர் ரோபோவைப் போல நடனம் ஆடுவதும் தரையில் வழுக்கி கொண்டு செல்வது போல ஆடும் நடனம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது எனவும் உண்மைதான் காதலர் தினத்தையொட்டி தாய்லாந்தில் நடைபெறும் முத்தமிடும் மாரத்தான் போட்டி ஏழு ஜோடிகள் பங்கேற்பு விவரம் இடைவேளைக்கு பிறகு